இதெல்லாம் இவர் பிடிச்சி இப்போ பிடிச்சி எடுத்துகிட்டு வந்திருக்காரு. பாயும் கடலில் பாய்ந்து வரும் சூரப்புலி தவறா இருப்பாங்க மாட்டிட்டான். இப்ப அந்த பையன் என்ன பண்ணானோ அதே மாதிரி இப்ப நாதிரா பண்ண போறா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். கயாமா டு சிட்னி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரைட் சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரே பீச் தான். நாதிராவுக்கு வந்து எந்த பீச்சை விடுறது எந்த பீச்சை போகிறது அப்படின்னு சொல்லி நாதிரா இறங்கி அங்கே போகலாண்டா இங்கே போகலாண்டா இங்கே போகலாண்டான்னு சொல்லி நான் எனக்கு என்னென்னா வந்து நம்ம அதுக்கு முன்னாடி கார் எடுத்து நம்ம யூஸ் பண்ணதே கிடையாது. அப்படிதான் நாதிரா நாங்கள் வந்து காரை ரொம்ப தூரம் லாங் டிரைவுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் அது மாதிரி தான் போயிருக்கோம். ஸோ அதனால் பயந்துக்கிட்டே வந்து நாங்கள் எங்கேயுமே போகலை. ரோடு எப்படி இருக்குமோ, ஏன்னா ஃப்ரண்ட் சீட்டில் டிரைவருக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு போவோமா ஃப்ரெண்ட்ஸ்லாம் போகிறப்போ, அப்போலாம் அந்த ரோடெல்லாம் பார்த்து பயந்து பயந்து இதெல்லாம் எப்படி தான் ஓட்டுறதுன்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருந்தோம். பட் இப்போ காரில் டிரைவர் சீட்டில் உட்காந்ததுக்கப்புறம் தான் தெரியுது எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா அங்கே போகிறோம் அந்த இடத்துக்கு அந்த இடத்துக்கு. ஸோ இங்கே பார்த்த உடனே ஸ்விம்மிங் பூல் பார்த்த உடனே ஆதிரா குளிக்கணும் குளிக்க தெரியாது இருந்தாலும் குளிப்பேன். இன்றைக்கி எப்படி குளிப்பேன் குளிக்கிறதுனால நாதிரா கஸ்டமர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறப்ப ஒருத்த கால் போட மாட்டேன். வீட்டை விட்டு வெளில வந்ததுக்கப்புறம் டெய்லி ஒரு 10 கால். எது இங்கே நான் ஒரே பிஸி. நாங்கள் இப்போ குளிக்கலாம்னு டிசைட் பண்ணியிருக்கோம். அதனால் காஸ்டியூமை மாற்றணும். குளிக்கலாம் முடியாது. வீட்டுக்கு போனாங்கன்னா அடுத்த 2-3 இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது. குளிச்சுட்டு போ. Thank you.
இதெல்லாம் இவர் பிடிச்சி இப்போ பிடிச்சி எடுத்து வந்திருக்காரு. ஸோ பிடிச்சிட்டு வந்த மீனெல்லாம் இங்கேயே க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த ஃப்ளாட் ஹெட்டான் நாக்கு மீன் சொல்லுவோம்ல அந்த மாதிரி இருக்குது. வாய் வந்து இப்படி இருக்குது, ஆனால் மீன் பின்னாடி பகுதி வந்து தும்பி மாதிரி இருக்குது. இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணுறதுக்கான ஏரியா, ஃபிஷ்ஷஸ் பிடிச்சிட்டு வர ஃபிஷ் எல்லாமே. அதனால் இந்த பறவைங்கெல்லாம் வந்து இங்கே அப்படியே நின்றுட்டுருக்கு. தண்ணி டேப்லாம் கூட இருக்கும். கடல் தண்ணியோ, கடல் தண்ணி தான் வருமோ, எதுவாக இருந்தால் என்ன, ஃபிஷ்ஷை க்ளீன் பண்ணுறதுக்கு தண்ணி வருது, டேப் இருக்குது. இப்போ நம்ம வந்து மறுபடியும் நம்ம ஜேர்னியாக ஸ்டார்ட் பண்ணுறோம். அங்கே போகலான்னு பார்த்தோம்ல, அங்கே நிறைய பேர் பிடிச்சிட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அங்கே போகலாம். இந்த கொக்கு பெரிய பெரிய கொக்குங்களை பார்க்க தான் இங்கே வந்தேனா. வலிமை ஷூட் நடக்குதா? அந்த பிளாக் ஹெட் போனோம்ல, பிளாக் ஹெட் இங்க நிறைய பேர் இருக்காங்க, அதனால நமக்கு கொஞ்சம் இது நீ சண்டே இல்ல அதனாலே நிறைய பேர் இருப்பாங்க. இவங்க சர்வ் பண்றாங்க. வாவ், சமல்ல. பாயும் கடலில் பாய்ந்து வரும் சூரப்புலி. எனக்கு தெரிஞ்சு அலை வந்து இந்த இது வரைக்கும் வரும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் அலை வரும்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, சர்விங் பண்ணதை மட்டும் பாருங்க. கொஞ்சம் அலைகள் இங்கே தான், அலை கொஞ்சம் ரொம்ப தீவிரமாக தான் இருக்கு. கொஞ்சம் இந்த சைடு ஒரு ஹெட் பாயிண்ட் மாதிரி இருக்குது. அங்கே வந்து தான் இப்போது நாங்கள் இங்கே உட்காந்துருக்கோம். ரொம்ப அலைங்கள்லாம் வந்து நல்லா சூப்பராக வந்துட்டுருக்கு. என் பின்னாடி பாருங்கள், என் மேலே தண்ணி பறக்குது. நம்ம வந்து அந்த அலைங்களை டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் அதுங்க நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாது. என்ன கூடுது, இந்த பார்டர் தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். பட்டம் படாத மாதிரி உட்காந்துருக்கணும்.
தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அந்த அலை வந்து இந்த பாறையில் மோதுறதால தண்ணி நம்ம மேலே தெரிஞ்சிட்டே இருக்கு. பட் இருந்தாலும் ஒரு ஜாலியாக இருக்குது, எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த ஷெல் ஹார்பரில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இடமா பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு இடம். நல்லா உச்சி வெயிலில் உட்காந்துருக்கேன். இங்கே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நல்லா அலை வர்றதுனால சர்ஃப் பண்ணிகிட்ருக்காங்க. ஆமாம், நல்லா காற்றும் அடிக்கிறதால வெயில் தெரியல. தண்ணி பறக்க, ஐயோ தண்ணி பறக்குறா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அலை இருக்கு இல்லையா, இந்த இடத்துல அப்படியே ஸ்டார்ட் ஆகி அப்படியே அந்த கர்வில் போயிட்டு அப்படியே போயிட்டு அப்படியே எங்களுக்கு பின்னாடி வரைக்கும் இப்படி வருது. இந்த இடம் வந்து முடியுது, அப்படியே ஸ்ப்ரே பண்ணுது, வரவே வருது 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 அங்க கீழே தண்ணி இது வரைக்கும் வந்துருச்சுடா. தண்ணி ஆக்சுவலி இது வரைக்கும் வந்துருச்சு, நம்ம நிக்கிறோம்ல அது வரைக்கும் வந்துருச்சு தண்ணி. ஸோ இப்போ இந்த இடத்துல கவர் பண்ணியாச்சு, என்ஜாயும் பண்ணியாச்சு. ஸோ இந்த இன்ஃபினிட்டி பூல் இருக்கலாம் அந்த சைட்லேருந்து தான் இப்போ இங்கே வந்திருக்கோம். இப்போ அங்கே தான் போகிறோம் நம்ம. நம்ம ஊரில் குளத்துலேருந்து கொதிப்போம்ல அதே மாதிரி பசங்க. 1 2 2 3 ஆமாம்ல, அதை வரத்து ஏறாம பாரு, மேலே வரட்டேன். எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறாம்பாரு, அது ஆக்சுவலாக ஏறுறதுக்குனா இது இல்லை. ஆனால் அவனை வந்து எங்கேயோ பிடிச்சி ஏறி மேலே போய் ஜம்ப். நான்லாம் தலை சுற்றி அப்படியே விழுந்துருவேன், அந்த முனையில் நிற்கிறதுக்கே தலை சுற்றி விழுந்துருவேன். வந்துட்டான் பாருங்க, எப்படி போகிறான் பார்த்தீங்களா. ஐயோ ஐயோ கடவுளே, அந்த டிஸ்டன்ஸை மட்டும் பாருங்கள். என்ன பண்ணாலும் அதே மாதிரி நாதிரா பண்ண போறா. எவ்வளவு நாளாடா தாசே, ஆக வேண்டிய வேலை பார் தலைவா. ஆமா அவசரப்படாத, நான் சாரு பத்தி எல்லாம் கவலை பண்ணப்போ, நான் செத்தைக்கு புரியாதீங்களா, ஆனால் அது ஆயிருவீங்களுக்கு ஒரே காரணத்துக்கு தாண்டா தாய் அதை பத்தி நீ கவலைப்படாதீங்க தலைவா. பயமா இருக்கு அவங்க, அதுல வந்து ஃப்ரண்ட்ல அடிச்சா கூட ஓகே, பேக்ல வேற பேக்ல டைவ் அடிக்கிறான். ஒண்ணும் கிடையாது ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இருக்கு, அதில் ஏறி சம்மர் சால்ட்டு பேக் டைவ், அது வேற ஃப்ரண்ட்ல அடிச்சா கூட ஓகே, பேக்ல டைவ் அடிக்கிறான். செம்ம டேலண்ட் தான் அதெல்லாம். இங்க நிறைய பைக் அந்த மாதிரி ஓட்டுறாங்கல்ல, ஒரு $10,000 ஒரு பைக் ஒன்று வாங்கிட்டு இந்த கயாமா. அப்புறம் அவரு இன்னைக்கு சண்டே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில ஒரு 20-25 பைக் பார்த்துருப்போம். எல்லா பைக்குமே மினிமம் வந்து ஒரு $10,000 இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து குளிக்க போறோம். ஏய் குளிக்க போறோமா? எஸ். நான் அதிரவே விட மாட்டேன்னு நினைக்கிறேன். எல்லாமே இந்த இடத்துல வந்து கரெக்டாக இருக்குது. இந்த ஊரில் நீங்கள் வந்து சண்டே வீக்கெண்டாக நீங்கள் வெளியே போவேணா, பக்கத்துலேயே பீச்சுக்கே வந்துக்கலாம். இந்த இடத்துல வந்து கிட்ஸ்னால் நிறைய பேர் குளிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து அலை வந்து ரியலான அலை வரல இங்கே, ஆ டூப்ளிகேட் அலை. அந்த அலை வந்து இந்த தண்ணியை தள்ளுறதுனால இங்கே ஒரு தண்ணி மாதிரி எல்லாரும் கேட்பாங்க. எல்லாரையும் காமிக்கிறியப்பா குளிக்கிறத, கடலை காமிக்கிற. ஆனா இது வரைக்கும் நீங்க கடல்ல இறங்கறது பார்த்ததே இல்ல, கால் கூட நினைக்கலையே. நாங்க தான் நினைக்கவே இல்லையே, நினைக்காதத போய் இப்படி காட்டுவோம். எஸ் பாருங்க ப்ளே ஏரியா பசங்க கிட்ஸுக்கு சமல்ல. சோ இப்போ நம்ம வந்து இந்த 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 பூல்ல தான் குளிக்க போறோம். இது கொஞ்சம் நல்லா சூப்பராவும் இருக்கு. ஆக்சுவலி இது எக்ஸாக்ட்லி இதுதான் ஸ்விமிங் பூல் தான். பட் ஆனா அந்த வாட்டர் வந்து வாட்டர் வந்து சி வாட்டர் வந்து உள்ள வருது.
அந்த நாங்கள் பழைய இடத்துலனா குளித்தோம் இல்லையா, கயாமாவில் குளித்ததுன்னா பார்த்தீங்கன்னா கீழ்னா பார்த்தீங்கன்னா இந்த சர்ஃபேஸ் இது மாதிரி இருக்காது. இங்க பாத்தீங்கன்னா ஸ்விமிங் பூல் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கு. அங்கனா ஒரு கல்லு, எனக்கு இங்க அந்த அளவுக்கு பயம் இருக்காது கீழ கால் வைக்கிறதுக்கு. அந்த இதுல கயாமா இன்ஃபினிட்டி பூல்ல குளிச்சோல அது எக்ஸாக்ட்லி வந்து இன்ஃபினிட்டி பூல். அது கீழ எல்லாமே மண்ணாதான் இருக்கும், மண்ணு கல்லு அதுதான் இருக்கும். அங்க பாத்தீங்கன்னா நல்லா தண்ணி வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி பூல் தான் கட்டி வச்சிருக்காங்க, பட் தண்ணி வந்து கடல் தண்ணி வருது. அந்த பசங்க அடிச்சடி சொட்டி வராங்க பாருங்க. ரெண்டு பேர் போறாங்களா? ரெண்டு பேரும் இந்த பசங்க எல்லாம் மேலே வந்துடுவாங்க பாருங்க. கேட்கவே மாட்டாங்க பசங்க, கேட்கவே மாட்டாங்க. ரொம்ப பொலைட்டாக தான் சொல்லுவாங்க, ஹாஷாலாம் சொல்ல மாட்டாங்க. பட் அதுவே வந்து அந்த மாதிரி சொன்னால் கூட ஒரு சில பசங்க கேட்க மாட்டாங்க. ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி அவங்கள வந்து உள்ளே கூட்டிகிட்டு வருவாங்க. ஸோ இந்த பூலில் பார்த்தீங்கன்னா அந்த அடி, ஒரு அடி, ரெண்டு அடி, ஆறு அடி அந்த மாதிரி வந்து அங்கங்கே இருக்குது. எல்லாம் பூல்லையும் அந்த மாதிரி இருக்கும். இது நல்ல பெரிய ஸ்விம்மிங் பூலாக இருக்குது. இந்த அலை பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்விம்மிங் பூல் உள்ள வரைக்கும் வரும். சோ இப்போ நம்ம வந்து பின்னாடி இருக்கிற ஸ்விம்மிங் பூல்ல வந்து குளிக்க போறோம். இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நாங்க பாறை ஒண்ணு போனோம் பாத்தீங்களா, அதே மாதிரி அந்த சைட்லாம் இருக்கு. எல்லா இடமும் அதே தான், பாறை இருக்கும், பாறை மேல நடக்கலாம், எல்லாமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான், இந்த இடத்துல குளிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம்னா இது எங்களோட ட்ரிப் இதோட முடிஞ்சிடும். எஸ் எஸ், வீட்டுக்கு போகிற வழியில் தான் இதெல்லாம் இருக்குது. இன்னும் ரெண்டு மூணு இருக்குது பீச்சஸ்லாம். ஸ்டார்டிங்கில் வரும்போது ஒரு என்னது உளுங்காங்கன்னு சொல்லிட்டு போனோம். அங்கேயும் ஜஸ்ட்டு வெளியில் நின்று பார்த்துட்டு வர டைமில் போய்க்கலாம் அப்படின்னு விட்டுட்டோம். இப்போது எப்படின்னு தெரியல, இங்கே குளிச்சுட்டு டைம் இருந்துச்சுன்னா நாங்கள் கிளம்பி போகிற டைமில் போவோம், அப்படி இல்லைன்னா இன்னொரு தடவை வருவோம். அது எப்போ வரும்னு தெரியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.